எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு செய்ய போகிறோம். வாங்க, இதுக்கு நான் 4 கிலோ இறால் வாங்கி அதை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன்ப்பா. இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், மிளகாய் தூள் 3 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு 2.5 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன். இது எல்லாம் நம்மளுக்கு மசாலா பொருட்கள். அடுத்ததாக 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இறாவும் நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போது நம்ம எண்ணெய் வச்சு இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சோம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோம்பை போட்டு நம்ம இது பண்ணலாம். சோம்பை வந்து வெங்காயத்துக்கு அடுத்து நம்ம போடுறதுனால நல்லா வாசம் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டோம்னா நம்ம வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேங்க. அடுத்து நம்ம இறை வந்து கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுப்போம். மேற்கொண்டு நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேண்டாங்க. இந்த இறாலேருந்தே நம்மளுக்கு நிறைய வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், கிடைச்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த தக்காளியை நல்லா கையிலே மசித்து அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா பொருளை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி வதக்கி விட்டோம்னா நம்மளுக்கு அழகான குழம்பு ஷேப்பு கிடச்சிடும். இதை கொஞ்சம் நேரம் மூடி நம்ம எடுத்தோம்னா கண்ணுக்கு இனிமையாக இருக்கிற மாதிரி அழகான ஒரு குழம்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நம்ம தூவி அழகுபடுத்திட்டோம்னா நமக்கு பிடிச்ச இறால் தொக்கு தயார். இங்கே பாருங்கள், வந்தாச்சு இறால் தொக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.